குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்துக்கு உண்டான பொது பலன்களும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய பலன்களும் பரிகாரங்களையும் பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்பொழுது ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கின்றது. புரட்டாசி மாதத்திற்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்கு உண்டான பலன்களும் புரட்டாசி மாதத்தில் உலகத்தில் பொதுவான பலன்கள் என்னவென்றும் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நாம் எப்பொழுதும் பார்த்து கொண்டு வருகின்றோம். புரட்டாசி 18/9/2022 17/10/2022 வரை உள்ள நாட்கள் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் தமிழில் 1 முதல் 30 வரை உள்ள நாட்கள் புரட்டாசியில் தமிழ் மாதத்துக்கு உண்டான நாட்கள். ஆங்கிலத்தில் 18/9/2022 17/10/2022 வரை உள்ள ஆங்கில நாட்களுக்கு புரட்டாசி மாதத்தில் வரும். கார்காலம் என்பது புரட்டாசி மாதம். கன்னி மாதம் என்பதும் புரட்டாசி மாதம். கன்னியில் சூரியன் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம் என்பதை எளிதாக புரிந்து கொள்ளுங்கள். சிம்மத்தில் சூரியன் இருக்கின்ற வரையில் ஆவணி மாதம், அதாவது சிங்க மாதம் என்று சொல்வார்கள். அந்த ஆவணி மாதம் முடிந்து வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம். எனவே மேஷத்திலிருந்து 6வது வீடான கன்னியில் இருப்பது ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். எனவே 6வது ராசியான மேஷத்திலிருந்து காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது இடத்தில் கன்னி ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய மாதத்தில் புரட்டாசி மாதம். பொதுவாகவே உலகம் முழுவதும் மழை வெள்ளங்கள் புயல் நிலநடுக்கங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்புகளையும் பெரிய அளவுக்கு சங்கடங்களையும் காணப்படும். சூரியன் இருந்தாலும் குரு பார்வை இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். சூரியனுடைய பார்வை குருவுக்கும் குருவின் பார்வை சூரியனுக்கும் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். சமசப்தமாக இந்த காலகட்டத்தில் நவராத்திரி மாதமாகவும் புரட்டாசி மாதம் வருவதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். மகாலபட்சம் பிடிச்சி நவராத்திரி ஆரம்பித்து நவராத்திரியுடைய அமைப்பு உலகத்திலெல்லாம் தேவியர்களால் சக்திகளால் இந்த உலகம் புதுப்பிக்கப்படக்கூடிய மாதம் கார்காலம் என்ற கூடிய கன்னி மாதம் என்ற புரட்டாசி மாதம். பெருமாளுக்கு உகந்த மாதங்கள். பெருமாள் வழிபாடு செய்பவர்கள் விரதம் இருப்பது, அசைவத்தை தவிர்ப்பது, சனிக்கிழமையில் படையல் எடுப்பது, அன்னதானம் செய்வது, பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, பசுமாடுகளுக்கு எள்ளு புண்ணாக்கு தவிடு கோதுமை தவிடு வெள்ளமெல்லாம் வாங்கி கொடுப்பதெல்லாம் புரட்டாசி மாதத்தில் உங்களை பலப்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் மலை கோயில்களுக்கு சென்று ஒரு இரவு தங்குவது, பெருமாள் கோயிலுக்கு சென்று ஒரு இரவு தங்குவது, குலதெய்வத்திற்கு செல்வது உங்களை வலிமைப்படுத்தக்கூடிய பரிகாரமாக காணப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக அனைத்து இடங்களிலும் உலகத்தில் காற்று மலை நிலநடுக்கம் தீ ஆகாய மார்க்க விமானங்களிலெல்லாம் பயணங்கள் பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை காட்டுக்கக்கூடிய மாதம். ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனைகள், ஆட்சிகள் கவழ்வது, அரசியல் தலைவர்களுக்கு பாதிப்புகள், இராணுவ நடவடிக்கையை நாட்டில் எடுக்கக்கூடிய அமைப்பு, தீவிரவாதத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் புரட்டாசி மாதத்தில் அதிகரிக்கும். ஏனென்றால் மேஷத்தினுடைய 6வது ராசியான கன்னி மாதத்தில் வரக்கூடியதனால் எல்லா இடத்திலும் உலகம் முழுவதும் ஸ்திரமற்ற தன்மை, தங்கத்தின் வலை சரியில்லாமல் ஏறி இறங்குவது என்று இருப்பது, இறங்கு முகமாக தங்கம் திடீரென்று ஏற்படும், அந்த சமயத்தில் முதலீடு செய்வது நல்லது, பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் அது முன்னேற்றம் ஏற்படும், அதாவது இன்றைக்கே போட்டு நாளைக்கே எடுக்க வேண்டியவர்களெல்லாம் முதலீடு செய்யக்கூடிய அந்த டேட் யூ ட்ரேடிங் கிடையாது, சிறிது காலம் வைத்துவிட்டு செல்வது, வங்கிகள் சட்டத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் அடிக்கடிக்கு, வங்கிகள் லாக்கர்கள் அக்கௌண்ட் ஹோல்டர்கள் உலகத்தில் சட்டத்திட்டங்கள் சீர்திருத்தங்கள் அடிக்கடிக்கு மாறும், ஆட்சியாளர்களுக்கு என்ன செய்கிறோம் என்று தெரியாது, ரயில்வேயில் இந்தியன் ரயில்வேயில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும், ரயிலின் வேகத்தையெல்லாம் கூட்டு வைக்கப்படும், வளர்ச்சிகள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்படும், அமெரிக்கா பெரிய அளவுக்கு இயற்கையாலும் செயற்கையாலும் அமெரிக்காவுடைய அதிபர் செய்யக்கூடிய தவறுகளாலும் பெரிய பாதிப்புகள், பொருளாதாரத்தில் திடீரென்ற சிக்கல்கள் எல்லாம் ஏற்படலாம், இந்திய திருநாட்டிலும் சரி பொருளாதாரத்தில் திடீரென்று ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம், அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அமைப்பு. அதில் இந்த கன்னி மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, நிலநடுக்கங்கள் கடலில் இருந்து ஆரம்பித்து எல்லா இடத்திலும் வருவது, இந்தியாவில் பல பகுதிகள் வெள்ள பாதிப்பு நிலநடுக்க பாதிப்புகள் திடீரென்று ஏற்படலாம், குறிப்பாக இமயமலை பகுதிகள் கடல் சார்ந்த இடங்கள் கடலால் நிறைய சேதங்கள்,
ஜப்பான் நாட்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருப்பதும், கச்சத்தீவு மீண்டும் தலை தூக்கக்கூடிய பிரச்சனைகள், கச்சத்தீவு ஆட்சியாளர்கள், அந்த நாட்டு மீனவர்கள், இலங்கை இராணுவம் திடீரென்று இந்தியா மீது வன்மம் கொள்வது, பாகிஸ்தான் இராணுவம் இந்தியா மீது வன்மம் கொள்வது, சீன இராணுவம் இந்தியா மீது வன்மம் கொள்வது, எனவே இந்தியாவுக்கு எல்லா இடத்திலும் இருந்து பிரச்சனைகள் தோற்றுவிக்கக்கூடிய அமைப்பு, அதையெல்லாம் சமாளித்து நாம் முன்னேறுவது, மீனவர்களுக்கு கச்சத்தீவு மீனவர்கள் பகுதியில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு கடும் பாதிப்புகள் காணப்படுவதெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அரசு அலுவலகங்கள் சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாற்றுவிக்கப்படும். கடுமையான சட்டத்திட்டங்கள் கோர்ட்டால் நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்டங்கள் அமெண்ட்மெண்ட் எடுப்புக்கப்படும். அரசியல்வாதிகளுக்கு பல விதமான சிக்கல்கள் ஏற்படும். பெரும் அரசியல்வாதிகளுக்கு வங்கக்கடலில் நிறைய பிரச்சனைகள் காணப்படுவது, வங்கக்கடலில் புயல்கள் குட்டி புயலாக உருவாகிறது, சுமத்ரா ஜாவா போன்ற பகுதிகள் பாதிப்படுவது, ஓமன் நாட்டிலெல்லாம் பெரும் தீ விபத்துகள் என்று காணப்படுவது, விமான போக்குவரத்து திடீரென்று பிரச்சனைகள் ஏற்பட்டு எல்லா விதத்திலும் சிக்கல்கள் ஏற்படுவது, நிலையில்லாத தங்க விலை ஏற்றங்களால் முதலீடுகள் பெரிய அளவுக்கு சிக்கல்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு நாட்டிலும் சிக்கல் ஏற்படுவது, ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறு அண்டை அயலார் நாட்டில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் மக்களுடைய சுயநலத்தால் உலகம் பொதுவாக ஒரு இறுக்கமான சூழ்நிலைக்கு காட்டப்படுவது, பணவீக்கங்கள் ஏற்படுவது, பட்னி பிரச்சனைகள் எல்லாம் திடீரென்று சில இடத்தில் உலகத்தில் காணப்படுவது, அதே சமயம் இந்தியா பல விதத்தில் முன்னேற்றங்கள் எல்லாம் கண்டுகொண்டே போய்கொண்டிருக்கிறது, சைனாவால் தான் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து தான் அஸ்திவாரம் ஆரம்பித்து அது எந்த மாதத்தில் பெரியதாக வெடிக்கும் என்பதை பிற்காலத்தில் பார்க்க வேண்டும். சைனாவுடைய தொந்தரவு நமக்கு ஏற்படுவதற்கு உண்டான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் பஞ்சாங்கத்தின் கணிப்புப்படி நான் கணிக்கின்றேன். எனவே இந்த சைனாவுடைய பிரச்சனைகள், தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய நிலைமை இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக பார்க்கிறேன். முதலீடுகள் இந்தியாவில் பெரிய அளவுக்கு வந்தாலும் சில பாதிப்புகள் ஏற்படுத்தினால் சில பிரச்சனைகள் காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் மனிதனுடைய வக்ர புத்தி, மத மோதல்கள், என் மதம் உயர்ந்தது உன் மதம் உயர்ந்தது என்று சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் காணப்படக்கூடிய மாதம் கன்னியா மாதம் என்ற புரட்டாசி மாதம். எனவே இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அந்தந்த பகுதி மக்களுடைய வழிபாடு, தான தர்மங்கள், பசுமாடுக்கு உணவு அளிப்பது தான் சிறந்த பரிகாரம். மழை வெள்ளத்தை எல்லாம் இப்பொழுதே சரியாக எல்லா இடத்திலும் போய் பாய்வதற்கும், பிரச்சனை இல்லாமல் அடைப்புகள் இல்லாமல் இருப்பதற்கெல்லாம் அரசாங்கங்கள் முயற்சி எடுத்து வெள்ளத்துக்கூடிய நிவாரணங்கள் மற்ற விஷயங்கள், வெள்ளம் வந்தால் புயல் வந்தால் அந்தந்த பகுதி ஏற்கனவே வந்த இடத்தில் வரக்கூடிய இடத்திலெல்லாம் அந்த புயல் நிவாரண முகாம்களெல்லாம் புதுப்பிப்பித்து வைத்து கொள்வதெல்லாம் அதிகாரிகளுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் மிக மிக முக்கியமான விஷயமாக காணப்படுவதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே ஆறாம் இடத்தில் சூரியன் வரக்கூடிய மாதத்தில் உலகத்தில் ஒரு நிம்மதி இருக்காது என்பது ஜோதிட சாஸ்திரம். அதே மீறி தெய்வ வழிபாட்டும் மனிதனுடைய கருணையாலும் இதுவும் கடந்து போகும் என்பதை போல் நல்லதே நினைப்போம். புரட்டாசி மாதத்தில் பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கட்டும்.